பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு காக்கில் பீட்ரூட் வாங்கி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறோம். இது நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் ஒரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை இதில் ஊற்றி காய்ச்சிடலாம். இப்போ பால் பொங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை அதோடு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கையெடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. அந்த சுற்றி வர்றதெல்லாம் இப்படி எடுத்து விட்டு கிண்டி விட்டுருங்க. அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாலெலாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்பு சீனி போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, உப்புத்தூள், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சீனி போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும், லேசாக கிண்டி விடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் இன்னொரு அடுப்பில் இதுக்கு முந்திரி பருப்பை தாளித்து ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இனிமேல் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.